எனக்கு ஏன் இந்த வருஷம் மில்லியனர் ஆனோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி என்னோட ஐடியாலஜிஸ்ல மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்றேன். ஏன் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு 10% போதாதாப்பா, சேஃபா எடுத்துட்டு ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அது வந்து என்னோட பர்சனல் கோலுக்கு அது மேட்ச் ஆகல. ஏன்னா எனக்கு 2025 நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி கட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லும் போதே எனக்கே சிரிப்பா இருக்கு. அதுக்கெல்லாம் 1000 கோடி தேவையா? அவ்வளவுதெல்லாம் தேவையில்லை. ஐ பிலீவ் கொஞ்சம் நிறைய கோடிகள் வேணும் எனக்கு யூனிவர்சிட்டி கட்டணும்னு சொல்லும் போது. அட்லீஸ்ட் யூனிவர்சிட்டி முடியலனாலும் ஒரு இன்ஸ்டியூட்டாவது கட்டணும், ஒரு பாலச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஏ அப்படின்னு கட்டணும் அப்படின்றது, அந்த இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு எனக்கு கண்டிப்பாக நிறைய மில்லியன்ஸில் தேவை. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் காசு வாங்காமல் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உள்ளே ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பணம் கூட வாங்காமல், அவங்க உள்ளே வந்ததுலேருந்து அவங்களுக்கு எப்படியாவது ஒரு 50 லட்சம் ரூபா ப்ளேஸ் ஆகிற மாதிரி அந்த இன்ஸ்டியூட் அமையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு பல மில்லியன்கள் தேவை இல்லையா 2025. அதுக்கு நான் எனக்கு இந்த வருஷமே மில்லியன் வேணும். அந்த மில்லியனை நான் மல்டிப்ளை பண்ணி 2025 கூட கொஞ்சம் மில்லியன் சேர்ந்துருச்சுன்னா இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய என் லைஃப்பில் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. ஈலான் மஸ்க், ரட்டன் டாட்டா, ஏஆர் ரஹ்மான்ஜி, இந்த மாதிரி வேர்ல்டை பெட்டர் பிளேஸ் ஆக்குறதுக்கு நிறைய பேர் இன்ஸ்பைர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு நான் இந்த வேர்ல்டை பெட்டர் பிளேஸ் ஆக்குறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மணி மேக்கிங் இன்ஸ்டியூட்டாக இல்லாமல் உள்ளே வர்றவங்களுக்கு ஒரு வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அதில் உள்ளே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும். அவங்க ஜீரோவில் உள்ளே வந்து ஆரம்பித்தாலும் வெளியே போகும்போது 5 லட்சரூபா 10 லட்சரூபா பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசலை, 50 லட்சரூபா 60 லட்சரூபா 1 crore பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசுகிறேன். அவங்க ஒரு சிறப்பான ஏஐ இன்ஜினியராகவோ ஒரு சூப்பரான பிளாக் செயினோட எக்ஸ்பர்ட்டாகவோ வெளியே வந்தாங்கன்னா இன்னைக்கு அது வேர்ல்டில் அதை பண்ண முடியும். இன்னும் அதில் என்ன நிறைய நீட் இருக்குது. ஸோ ஏஐ பற்றி நிறைய படிங்க, பிளாக் செயின்ஸை பற்றி நிறைய படிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டுக்குள்ளே வாங்க. ஸோ எனக்கு அந்த அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்காண்டி ஐ திங்க் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு வேளை மணி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதுதான் செய்ய போகிறேன். நான் அதை எடுத்துகிட்டு அனுபவிக்க போகிறதே கிடையாது. லெட்ஸ் சே எனக்கு எத்தனை மில்லியன் கடவுள் கொடுத்தாலும் அத்தனையும் நான் வந்து அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நான் நம்புகிறேன். ஸோ அதை தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் ஒரு வேளை பெரிய மில்லியனர் ஆகிட்டேன்னா என்னப்பா அவெல்லாம் எல்லாம் கொடுக்க போகிறேன், நீங்கள் ஒன்றும் கொடுக்கல, நல்லா ஊர் சுற்றிட்டுருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக லம்போர்கினி வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு நான் லைஃப் ஸ்டைலில் நான் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கேள்வியை மூஞ்சி முன்னாடி கேளுங்க. எனக்கு நான் லம்போர்கினிலாம் வாங்கிட்டு சுற்ற மாட்டேன். ஸோ ஆனால் அட் த சேம் டைம் அஃப்கோர்ஸ் பர்சனல் லைஃப்க்கு அஃப்கோர்ஸ் நம்ம என்னைய நம்பி என்னையை சப்போர்ட் பண்ணுற என்னோட மனைவியாக இருக்கட்டும், என்னோடய குடும்பத்தாக இருக்கட்டும், அவங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். அது போக நான் கண்டிப்பாக அதுக்கு மிஞ்சி போனால் ஐ திங்க் நான் என்னோட நெட் இதில் மொத்தமாக எது கிடைக்குதோ அதில் ஒரு 1% மணி வேணால் நான் அங்கே கொடுப்பேன். மிச்சம் 99% ஐ வாண்ட் டு புட் இன் சைட் டு பில்ட் தட் யூனிவர்சிட்டி. ஏன்னா எங்கள் ஃபேமிலி கோலே அதுதான். ஸோ அதனால் பாலச்சந்திரா யூனிவர்சிட்டி வர தான் போகுது. அது என்னைக்கின்றது கடவுளோட ஆசீர்வாதம், உங்களோட சப்போர்ட் எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. இந்த சேனலுமே வந்து அஃப்கோர்ஸ் ஏன் இதெல்லாம் யூடியூப்ல சொல்லிட்டு இருக்க காசு சம்பாதிக்குதானே அப்படின்னு கேட்கலாம். 2023 இந்த நியூ இயர்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த சேனல்ல என்ன காசு சம்பாதிச்சாலும் அது கம்ப்ளீட்டா ஹவு டு மேக் மணி, மணி பத்தி தான் இந்த நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா நான் அதுல என்ன காசு வருதுன்றத டிரான்ஸ்பரண்டா உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். ஒருவேளை நாளைக்கு மானடைஸ் பண்ணுறோம், ஆட்ஸ்லாம் வந்து ஆட்ஸில் பணம் வந்துச்சுன்னா, இது வரைக்கும் 1 வயசாக நம்ம சம்பாதிக்கல, ஐ ஹோப் ஒன் டே நம்ம அதை ஆடெல்லாம் எனேபிள் பண்ணுவோம். அப்படி நான் அதில் இந்த சேனலில் எவ்வளோ சம்பாதிச்சோன்றத 100% டிரான்ஸ்பரண்டாக சொல்லுவேன். அப்புறம் இந்த சேனல் ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட் போக மிச்ச காஸ்ட்டை 100% எனக்கு 1 ரூபா கடை வேணும், இதில் நான் சேலரின்னு 1 பைசா எடுக்கல, 100% அந்த பாலச்சந்திரா யூனிவர்சிட்டி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த அதுலேயுமே சொல்கிறேன் இல்லையா, அதுவும் ப்ராஃபிட் மேக்கிங் கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடையவே கிடையாது. அதில் நான் சொன்ன மாதிரி அந்த விஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஜெர்மனியில் மாஸ்டர்ஸ் படிக்கும்போது அதை அனுபவித்தேன். கிட்டத்தட்ட 0 டியூஷன் ஃபீ தான். நான் வந்து அஃப்கோர்ஸ் நான் முந்தைய நான் இந்த பிக்பாஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கூட பாத்திரம் தேய்க்கிறதெல்லாம் என் வாழ்க்கை ஆரம்பிச்சுங்களாம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி நானும் அஃப்கோர்ஸ் நான் பீஸா கடையில் வேலை பார்த்து என்னத்தையும் ஒன்று கொஞ்சம் ரெண்ட்டுக்கோ டெய்லி சம்பளத்துக்கோ மீட் பண்ணிவிட்டு மித்தபடி நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக படிக்க முடிஞ்சது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டியூட்டில் ஃப்ரீயாக படிக்கிறப்போ அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பயங்கரமான அனுபவம். அந்த அனுபவம் நான் நம்ம பசங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லைக் இந்த அனுபவத்தில் லைக் டாப் யூனிவர்சிட்டி லைக் ஜெர்மனியில் 1 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அது வந்து வேர்ல்டே 12, லைக் ஆர்டபிள்யூடிஹெச்ன்றது ஜெர்மனியில் ரொம்ப பெரிய இன்ஸ்டியூட், லைக் வேர்ல்டே ரொம்ப பெரிய இன்ஸ்டியூட், எங்கே போனால் மதிக்கிறது. அங்கே நான் சிமுலேஷன் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஆர்வம் காரணமாக நான் போய் சாஃப்ட்வேர் சைடில் ஏஐ சைடில் போய் நான் கோர்சஸ் எடுத்து படிக்கிறேன்னு சொல்கிறப்போ என் கோர்ஸ் வந்து 100% சப்போர்ட் பண்ணுச்சு. என்னோடய பேச்சுலர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தாலும் மாஸ்டர்ஸ் வந்து ஏஐயில் இருக்கும்போது அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. நீ என்னப்பா சிமுலேஷன் சயின்ஸ் தான் உனக்கு பிடிச்ச கம்பல்சரி, உனக்கு பிடிச்ச எலக்டிவ்ஸ் வந்து என்ன வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு என் கோர்ஸில் அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு.
அதில் கற்றுக்கிட்ட மேத்தாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோலுக்கு தான் எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது. ஐ திங்க் கடல் ஆசிரியர் பர், ஐ திங்க் உங்களோட பெஸ்ட் விஷஸோட இந்த வருஷம் சிறப்பாக ஆரம்பிப்போம்.